नमस्ते नम्ब से वातना पिंद पातम इंस्कृत मोल मुदल समस्कृत अब अब पार्कण समस्कृत अब सम्यकृत अब अर्थ सम्यकृत अब वेल अरेंज्ड वेल डन रिफाइंड कल्चर्ड अब अर्थम सो इत समस्कृत अभी मीनिंग सम्यकृत समस्कृत रिफाइंड அது மட்டும் இல்லாமல் இந்த சம்ஸ்கிருதம்ங்கிறது ஒரு சவுண்ட் பேஸ்டு லாங்குவேஜ். இந்த பாஷைக்கு ஓசை தான் முக்கியம். அது என்ன ஓசை இருக்கும் ஸோ உச்சரிக்கிறோமோ அந்த ஓசைக்கான ஒரு அக்ஷரமானது சம்ஸ்கிருதத்தில் இருக்கும். அதுதான் இந்த மொழியோட ஸ்பெஷாலிட்டி. அந்த அளவுக்கு ஒரு சயின்டிஃபிக்காக இந்த மொழியை படைச்சிருக்காங்க. இன்னும் இதுக்கு மேலே போகும்போது இந்த மொழியை இலக்கணம் எழுதின இவர்களை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 9 பேர் வந்து சமஸ்கிருதத்துக்கு கிராமர் எழுதி இருக்காங்க இலக்கணத்தை வியாக்கரணத்தை பண்ணியிருக்காங்க அப்படி வரும் பொழுது இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற அந்த இலக்கண நூலானது பாணினியோட இலக்கண நூல் தான் நமக்கு வழக்கத்துல இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஐந்திரம் சாந்திரம் காசகிருஷ்ணம் கௌமாரம் சாகடாயனம் சாரஸ்வதம் ஆபிஷலம் சாகலம் அப்படின்னு பாணினிக்கு முன்னாடி எட்டு இலக்கண நூல்கள் இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது ஆனால் நம்மளுக்கு வழக்கத்தில் இந்த பாணினி மகரிஷி எழுதின இந்த நூல் தான் நமக்கு இருக்குது இந்த பாணினி மகரிஷிங்கிறவர் வந்து சலந்துரா அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இன்றைக்கி வந்து அது ஓல்டு அந்த காலத்தில் ஓல்டு பஞ்ச் இன்றைக்கி ஓல்டு பஞ்சாப்னு சொல்கிற பாகிஸ்தானில் அந்த பகுதியானது இருக்குது அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா பேர் வந்து தக்ஷின்னு பேர் அவரோட அப்பா பேர் பாணின் அப்படிங்கிறது இந்த பாணினி என்ன பண்ணுறார் ஒரு முறை சிவபெருமானை குறித்து தபஸ் பண்ணுறார் அப்படி தபஸ் பண்ணி அவர் சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து என்ன பண்ணுறார் என்னோட அந்த காஸ்மிக் டான்ஸ் முடிகிற சமயத்தில் என்னோட டமருலேருந்து ஒரு 16 சூத்திரங்கள் எமர்ஜ் ஆகும் அதை பயன்படுத்தி இந்த சம்ஸ்கிருதம் அப்படிங்கிறதுக்கான அந்த இலக்கணத்தை எழுது அப்படின்னு சொன்னதா அவருக்கு அருள் புரிந்ததாக பாணினி அவரோட இதில் எழுதியிருக்கார் அதனால தான் இந்த சூத்திரங்களை சொல்லும்போதே இதி மாகேஸ்வராணி சூத்திராணி ஐஓம் ரிலுக் ஏஓம் அப்படின்னு அந்த சூத்திரம் ஆரம்பிக்கிறது இது எத்தனையுமே வந்து சிவபெருமானோட அந்த டமருலேருந்து வந்தது அப்படிங்கிறத பாணினி அவர்கள் எழுதியிருக்கார் அதனால் இது சிவபெருமானால் அருளை பெற்று நமக்கு கிடைச்சிருக்கு அதனால தான் இதை சிவபெருமானே நம்மளுக்கு கொடுத்ததுனால இதுக்கு தேவ பாஷை இன்னைக்கு எல்லாரும் சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க தேவ பாஷைனா இது தேவர்களால் பேசப்படுற மொழி தானே அப்படிங்கிற அந்த மீனிங்கில் சொல்லலை தேவர்களால் கொடுக்கப்பட்ட இறைவனால் கொடுக்கப்பட்ட மொழி அப்படிங்கிறதுனால இது தேவ பாஷை அப்படின்னு பேர் இதே தான் அகத்தியர் சொல்லும்போதும் சிவபெருமானவர் தமிழ் மொழியை முருகப்பெருமானுக்கு அருள்ச்சு அந்த முருகப்பெருமான் அகத்தியருக்கு கொடுத்து அகத்தியர் தொல்காப்பியருக்கு கொடுத்ததா தொல்காப்பியரும் குறிப்பிடுறார் அப்போ அதுவும் சிவபெருமான்லேருந்து உருவான மொழி தான் தமிழ் மொழியும் அப்போ இந்த இரண்டுமே பாரதத்தில் இருக்கிற ரெண்டுமே சிவபெருமானால் அருளை பெற்றதுனால இந்த இரண்டு மொழிகளுமே தேவ பாஷை அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது ஸோ இப்போ நம்ம சம்ஸ்கிருதத்துக்கு வரலாம் இப்போ சம்ஸ்கிருதத்தில் அக்ஷராகா அக்ஷரம்னா என்னென்னா க்ஷரம்னா முறிந்தன்னு அர்த்தம் அதாவது என்னென்னா எந்தவித சேதமும் அடையாத எழுத்துக்கள் இப்போ நம்ம அரிசியை கூட சொல்லுவோம் அக்ஷதை அப்படின்னு சொல்கிறோம் அரிசினா நுனி முறியாத முழுமையான அரிசி ஸோ அதே போல் அக்ஷராகான முழுமையானது முழுமையான எழுத்துக்கள் எழுத்து வடிவம் உடையது ஒளி வடிவம் உடையது இந்த சம்ஸ்கிருதம் அதனால தான் அதுக்கு அக்ஷராகா அப்படின்னு பேர் இப்போ இந்த அக்ஷரங்களில் ரெண்டு வகையாக பிரிச்சிருக்கார் இந்த ஸ்வராகா ஸ்வராகான வவ்வல் உயிரெழுத்து தமிழில் சொல்கிறோம் இல்லையா இது வந்து 13+2 அதே போல் வியஞ்சனானி வியஞ்சனானினா கான்சனன்ஸ் மெய் எழுத்துக்கள்னு சொல்கிறோம் இல்லையா கிட்டத்தட்ட அது 33 எழுத்துக்கள் இருக்குது ஸோ அப்போ இந்த ஸ்வராகா அப்படின்னா என்னென்னா ஸ்வயம் ராஜந்தே இதி ஸ்வராகா அப்படின்னு
சொல்லிருக்காங்க. ஸ்வயம் ராஜந்தே இதி ஸ்வராஹ, ஸ்வயம் பிரகாசம். இப்போ நம்ம சில இடங்கள்ல கோவிலில் பார்த்தா அது அந்த லிங்கமானது ஸ்வயம்புவா வந்திருக்கு, ஸ்வயம்புலிங்கம் அப்படிங்கிறோம். அந்த இடத்துல சுயம்புவா அங்கிருந்து தோன்றியவர் அப்படின்னு சொல்கிறோம், அந்த இடத்துல தானா வந்தவர். அதே போல இந்த உயிரெழுத்துக்களானது இந்த ஸ்வராகாங்கிறது ஸ்வயம் ராஜந்தே, ஸ்வய பிரகாசம், இண்டிபெண்டாக அதனால் நிற்க முடியும். அது தனித்து நிற்கக்கூடிய அந்த வலிமை படைத்தது இந்த ஸ்வராகா. அதனால தான் இதுக்கு ஸ்வராகா அப்படின்னு பேர் வந்தது. அதே போல இந்த வியஞ்சனானி, இந்த கான்சனன்ஸ் இருக்கு இல்லையா, அது தனித்து இயங்க முடியாது. அதனால அதுக்கு சொல்லும் போதே சொல்றாங்க ஸ்வர சாகாயேன வியஜ்யந்தே, ஸ்வர சாகாயேன வியஜ்யந்தே. இந்த ஸ்வரத்தோட உதவியினால இயங்கிறதுனால அதுக்கு அது வந்து என்னது டிபெண்ட், அந்த ஒவ்வொரு டிபெண்ட் பண்ணி தான் இந்த கான்சனன்ஸ்னால இருக்க முடியும். அது எப்படிங்கிறது பின்னாடி நம்ம பார்க்க போறோம். ஸோ கான்சனன்ஸுங்கிறது ஒவ்வொரு டிபெண்ட் பண்ணி தான் இருக்க முடியும், அது தனியாக நின்னால் அது நிற்க முடியாது. அதனால எப்படி ஒரு மரம் இருந்ததுன்னா கொடியானது அந்த கொடி மேலே தான் படர்ந்து போகிற மாதிரி இந்த ஸ்வரங்களை உதவியோடு தான் இந்த கான்சனன்ஸ் ஆனது செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வரும்போது இந்த ஸ்வரங்கள், இந்த ஸ்வராஸ் அப்படிங்கிறது என்னென்னா, கிட்டத்தட்ட நம்மளே சொன்னேன் கிட்டத்தட்ட 13 முக்கியமான எழுத்துக்கள். அதுக்கப்புறம் நம்ம தமிழில் எப்படி ஆயுத எழுத்துக்கள்னு சொல்கிற மாதிரி மீதி 2 எழுத்துக்கள் அனுஸ்வாரம் விசர்க்கம் அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்வராகாவையும் என்ன பண்ணுறாங்க, 3 வகையாக பிரிக்கிறாங்க. இந்த வவ்வல்ஸ் ஆனது என்ன ஆகுது, 3 வகையாக இருக்குது. அப்படி வரும்பொழுது ஸ்வராகா முதல்ல என்னது ஹ்ரஸ்வம். ஹ்ரஸ்வம்னா என்னென்னா ஷார்ட் வவ்வல், ஷார்ட் தமிழில் சொன்னால் குரில் எழுத்துக்கள்னு சொல்கிறோம் இல்லையா, இது ஷார்ட் வவ்வல். அதே போல் தீர்க்கம், தீர்க்கம்ங்கிறது என்னது லாங் வவ்வல், இது லாங் வவ்வல் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் என்னென்னா புளுத்தம், புளுத்தம்னா இந்த லாங் வவ்வலை விட இன்னும் கொஞ்சம் டிப்தாங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னும் அதிகமான ஒலிக்கு அந்த சொல்ல உச்சரிக்கிறதுக்கான கால அளவு அதிகமாக வருது. அதனால் வந்து இது வந்து வேதங்களில் மட்டும் சொல்லும் பொழுது தான் இந்த புளுத்தம் அப்படின்னு வருது. ஒன்லி யூஸ்டு இன் வேதாஸ், வேற எங்கேயும் அதை நம்ம பயன்படுத்துறது இல்லை. இப்போ இந்த ஹ்ரஸ்வம் அப்படின்னா குரில்னு சொல்லிட்டோம், ஷார்ட் வவ்வல். அப்போ அந்த ஷார்ட் வவ்வல்ங்கிறத உச்சரிக்கிறதுக்கான கால அளவு அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த கால அளவு என்னென்னா ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் மாத்திரா, ஒன் மாத்திரா அப்படின்னா என்னென்னா இப்போ நம்ம கையை சொடுக்கு போடுறோம். இந்த சொடுக்கு போடும்போது நிகழ்கிற அந்த டைம் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த ஆ அப்படிங்கிறத ஈ ஊ ரு லு உச்சரிக்கிறதுக்கான அந்த கால அளவு. அந்த கால அளவுக்கு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒன் மாத்திரா ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல தீர்க்க ஸ்வராகா, தீர்க்க அப்படின்னா லாங் வவ்வல்ஸ். அப்போ ஹ்ரஸ்வ ஷார்ட் வவ்வல்ஸு இருக்கிற அந்த கால அளவு கூட 2 மடங்கு, இதோட 2 மடங்கு இருக்கிறதுனால அதுக்கு என்ன அளவு கொடுத்தாங்க, 2 மாத்திரை அப்படின்னு கொடுத்தாங்க, 2 மாத்ராஸ். இப்போ ஆ அப்படிங்கும்போது என்ன ஆகுது, கால அளவு லென்த் ஆகுது. அப்போ லென்த் ஆகிறதுனால அதுக்கு ஆ ஈ ஊ ரு இது, அதுக்கப்புறம் ஏ ஐ ஓ ஔ இதெல்லாம் வந்து 2 மாத்ராஸ். இதெல்லாம் 2 மாத்திரைகள் இருக்குது. அதே போல் இந்த புளுத்தம், புளுத்தம்க்கு என்னென்னா 3 மாத்திரை. ஏன்னா நம்ம 2 மாத்திரை அளவுக்கு மேலே அதிகமாக உச்சரிக்கிறது. அப்படி உச்சரிக்கும் பொழுது இப்போ நம்ம வேத மந்திரங்கள்லாம் சொல்லும்போது அந்த இது வரும். அப்போ நான் வேத மந்திரங்களை அந்த சமயத்தில் சொல்லி காமிக்கிறேன். பட் இதில் வந்து நம்ம வழக்கில் வந்து பயன்பாட்டில் அந்த புளுத்தம் அப்படிங்கிறது பயன்பாட்டில் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆ ஈ ஊ ரு என்னென்னா இந்த ஆ ஆ இ உ ரு இதெல்லாம் வந்து என்னென்னா சவர்ணம். ஆ வந்து 2 மாத்திரை ஆறுத வழியே, ஆனால் 2 சிமிலர் தான் இ, அதனால் அதுக்கு சவர்ணம், சவர்ணா லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறான், சவர்ண அக்ஷராக அப்படின்னு சொல்கிறான். ஆ ஆ இ உ ரு
இதெல்லாம் சவர்ணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சிமிலராக இருக்குது, ஆதான் லென்த்தாக இருக்குது, ஈ தான் லென்த்தாக இருக்குது. ஆனால் இந்த ஆங்கிறது ஈக்கு சவர்ணம் கிடையாது, ஆக்கு தான் சவர்ணம், ஈ ஈக்கு தான் சவர்ணம். மற்ற ஆவ வந்து இதோட சவர்ண லெட்டர்னு சொல்லக்கூடாது. ஸோ ஆ ஆ அது சவர்ணம். அதே போல் இ இ அப்படிங்கிறது சவர்ணம் அப்படிங்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த லு அப்படிங்கிறதுக்கு லாங் ஓவல் கிடையாது, லுங்கிறதுக்கு தீர்க்கஸ்வரம் கிடையாது. அதே போல் ஏ ஐ ஓ அவு அதுக்கு ஷார்ட் ஓவல்ஸ் கிடையாது, ஹ்ரஸ்வம்ங்கிறது அதுக்கு கிடையாது. இப்போ சம்யுக்த ஸ்வராகா கன்ஜங்க்ட் வவல்ஸ். ஏன் இது கன்ஜங்க்ட் வவல்ஸ்ன்னு சொல்கிறோன்னா, இப்போ பார்த்தோன்னா இந்த நான்கு வவல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த நான்கையும் வவல்ஸ் தான், ஆனால் ரெண்டு வவல் சேர்ந்து இன்னொரு வவல் உருவாயிருக்கு. அதனால் இதுக்கு கன்ஜங்க்ட் வவல்ஸ் அப்படின்னு பேர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆ ப்ளஸ் இ அப்படிங்கிறத என்ன ஆறுது, ஏவாக மாறுது. அதே போல் ஆ ப்ளஸ் உ அதுதான் ஓவாக மாறுது. அதே போல் அ ப்ளஸ் ஏ அப்படிங்கிறது தான் ஐயாக மாறுது. அதே போல் அ ப்ளஸ் ஓ அப்படிங்கிறது ஔவாக மாறுது. அதனால் என்னென்னா இது எல்லாமே வந்து வவ்வல்ஸ் தான், ஆனால் என்ன ரெண்டு வவ்வல்ஸ் வந்து புதுசாக ஒரு வவ்வல் உருவானதுனால இதுக்கு சம்யுக்த ஸ்வராகா அப்படின்னு பேர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று இருக்கு, ஸ்வர ஜன்ய அக்ஷராகா. ஸ்வர ஜன்ய அக்ஷராகா, ஸ்வரம்னா வவ்வல், வவ்வல்லிருந்து பிறந்த எழுத்துக்கள், ரெண்டு வவ்வல் சேர்ந்து புதுசாக ஒரு அக்ஷரம் தோன்றுகின்றது. இங்கே ரெண்டு வவ்வல் சேர்ந்து ஒரு ஸ்வரமே வந்திருக்கு, ஆனால் இங்கே வந்து ரெண்டு ஸ்வரங்கள் சேர்ந்து ரெண்டு வவ்வல் சேர்ந்து புதுசாக ஒரு கான்சனன்ஸாக ஒரு எழுத்துக்கள் வருது. அதை சொல்லும்போது ஸ்வர ஜன்ய அக்ஷராகா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளஸ் ஆ அப்படிங்கிறது யா. நம்ம உச்சரித்து பார்த்தாவே தெரியும், ரெண்டு சேர்த்து சொல்லு யா, இ ப்ளஸ் ஆ யா. அதே போல் ஊ ப்ளஸ் ஆ சொல்லு, உ ஆ சேர்ந்தா என்ன வரும், வா, உ ஆ வா. அதே போல் ரு ப்ளஸ் ஆ இது ரா, ரு ப்ளஸ் ஆ ரா. அதே போல் லு ப்ளஸ் ஆ லா, லு ப்ளஸ் ஆ லா. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்வர ஜன்ய அக்ஷராக. அதனால தான் இந்த நான்கையும் சொல்லும்போது செமி வவ்வல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. செமி வவ்வல், செமி வவ்வல்ஸ்னு இதை சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ரெண்டு வவ்வல் சேர்ந்து புதுசாக ஒரு அக்ஷரம் தோன்றதுனால இது கான்சனன்ஸில் இருக்குது, அதனால் அதை செமி வவ்வல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு நம்ம விட்டுட்டோம், என்னென்னா சம்ஸ்கிருதத்தில் மொத்தம் 13 எழுத்துக்கள் வவ்வல், அதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு மட்டும் ஆயுத எழுத்து போல் தமிழில் ஆயுத எழுத்து இருக்கிற மாதிரி இங்கே இருக்குன்னு சொன்னோம். அதாவது என்னென்னா விசர்கஹ, விசர்க், விசர்க்கு குறியீடு என்னென்னா இந்த ரெண்டு டாட்டு தான், விசர்கஹ. அதே போல் அனுஸ்வாரஹ, அனுஸ்வாரஹ அப்படிங்கிறது என்னென்னா இந்த ஒரு இதுக்கு மேலே
ஒரு மேலே ஒரு புள்ளி வைக்கறோம் இல்லையா இதுக்கு அனுஸ்வாரஹ அப்படினு பேர் சோ இந்த ரெண்டு புள்ளி வைக்கிறதுக்கு விசர்கஹான்னு பேர் இது அனுஸ்வாரஹ இதுவும் எப்படி ஸ்வர சாஹாயேன வ்யஜ்யந்தே இதுங்கிற மாதிரி இந்த ரெண்டும் ஸ்வர ஆசிரதம்தான் இந்த ஸ்வரங்கள் இல்லாம இது தனியா இயங்க முடியாது இப்போ இந்த ரெண்டு புள்ளி வச்சா என்னன்னு சொல்ல முடியும் சொல்ல முடியாது அப்ப அதனால தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஆஹா அதுக்கு அப்புறம் அம் அப்படினு மேல புள்ளி வச்சு சொல்றோம் அம் கம் சம் அப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையா அது இதுதான் சோ அது போல அஹ அப்படிங்கிறது இதுல வருது விசர்க்குக்கு சோ விசர்கஹாங்கிறது இது என்னன்னா ஸ்வர ஆஸ்ரத லெட்டர்ஸ் அப்படினு பேர் இதுக்கு ஸ்வராஸ்ரதாஹ ஸ்வராஸ்ரத ஸ்வராஸ்ரதாஹ அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம் ஸ்வராஹ அப்படின்னா ஸ்வயம் ராஜந்தே இதி ஸ்வராஹ ஸ்வயம் ராஜந்தே இதி ஸ்வராஹானா என்னது ஸோ இந்த லெட்டர்ஸ்லாம் வந்து ஒவ்வொல்ஸ்லாமே இண்டிபெண்டாக இயங்கக்கூடிய தகுதி உடையது அதனால் அதுக்கு என்ன பண்ணோம் ஸ்வராஹான்னு சொன்னோம் அதே போல் வியஞ்சனானி வியஞ்சனானினா கான்சனன்ஸ்னு சொன்னோம் கான்சனன்ஸ் என்ன ஆறுது ஸ்வர சாஹாயேன வியஜந்தே அது ஸ்வரத்தோட வவ்வலோட உதவி இல்லாமல் தனித்து இயங்க முடியாததுனால அதுக்கு வியஞ்சனானி அப்படின்னு பேருன்னு சொன்னோம் அப்புறம் இந்த ஸ்வரங்களே வந்து ரெண்டு பிரிவாக பிரிச்சிருக்கோம் மூணு பிரிவு அதில் வந்து ஒன்று ஹ்ரஸ்வஹா ஹ்ரஸ்வஹா அப்படின்னா என்னது ஷார்ட் வவ்வல்ஸ் தமிழில் சொன்னால் குரில் அதே போல் தீர்கஸ்வராக தீர்கஸ்வராகனா என்னது லாங் வவ்வல்ஸ் ஸோ லாங் வவ்வல்ஸ் அதுக்கப்புறம் புளுத்தம் புளுத்தம்ங்கிறது வேதத்தில் மட்டும் பயன்படுகின்றது அது டிப்தாங் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஸோ ரெண்டு மாத்திரை அளவு கூட மூன்று அளவு மாத்திரை போன அந்த இதுக்கெல்லாம் வந்து புளுத்தம் அப்படின்னு பேர் இப்போ குரில் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா இப்போ ஆ இ ஊ அது மாதிரி ரு இதுக்கெல்லாம் உச்சரிக்கிறதுக்கான மாத்திரை எவ்வளவு ஏன் அதுக்கு மாத்திரைன்னு பேர் வந்தது ஸோ உச்சரிக்கிறதுக்கான அந்த கால அளவு அந்த கால அளவு வச்சு தான் என்ன பண்ணாங்க அதுக்கு மாத்திரைன்னு கொடுத்தாங்க அதுக்கு ஒரு மாத்திரை அப்படின்னு சொன்னோம் அதே போல் லாங் வவ்வல்ஸ் தீர்க்கஸ்வராக இருக்கு இல்லையா அது உச்சரிக்கிறதுக்கான கால அளவு எவ்வளவு ரெண்டு மாத்திரை அதே போல் புளுத்தம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா புளுத்தம் அப்படிங்கிறதுக்கு உச்சரிக்கிறதுக்கான கால அளவு மூன்று மாத்திரை அப்போ குரிலுக்கு ஒரு மாத்திரை அதே போல் நெடில் தீர்க்கஸ்வராகாக்கு இரண்டு மாத்திரை புளுத்தம் மூன்று மாத்திரை புளுத்தம் எங்கே பயன்படுத்துகிறாங்க ஒன்லி வேதத்தில் தான் அதனால் அது பயன்பாட்டில் நம்ம வாழ்க்கையில் டே டு டே லைஃப் பயன்பாட்டில் அந்த புளுத்தம் அப்படிங்கிறது பயன்படலை அதனால் அதை இது பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சம்யுக்த ஸ்வராக அப்படின்னு சொன்னோம் சம்யுக்த ஸ்வராகங்கிறது எது அப்படின்னா சம்யுக்த ஸ்வராக ரெண்டு வவ்வல் சேர்ந்து புதுசாக இன்னொரு வவ்வல் உருவானால் அதுக்கு சம்யுக்த ஸ்வராக அப்படின்னு என்னென்ன சொன்னோம் ஆ ப்ளஸ் இ ஏன்னு சொன்னோம் அதே போல் ஆ ப்ளஸ் இ ஏ அப்புறம் ஆ ப்ளஸ் உ ஓ அப்புறம் ஆ ப்ளஸ் ஏ ஐ ஆ ப்ளஸ் ஓ அவு அப்படின்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் ஸ்வர ஜன்ய அக்ஷராக ஸ்வர ஜன்ய அக்ஷராக அதுக்கு என்ன சொன்னோம் ஒரு ஸ்வரத்திலிருந்து பிறந்து இரண்டு வவ்வல் சேர்ந்து புதுசாக ஒரு எழுத்து உருவான அதுக்கு ஸ்வர ஜன்யம் ஜன்யம்னா பிறத்தல் அர்த்தம் ஸோ ஸ்வரத்திலிருந்து ஜன்யமான இன்னொரு அக்ஷரம் அப்படின்னு பேர் ஸோ ஸ்வர ஜன்ய அக்ஷராக அது என்ன சொன்னோம் இ ப்ளஸ் ஆ உச்சரி சேர்த்து சொல்லு என்ன வரும் இ ப்ளஸ் ஆ யா அதே போல் உ ப்ளஸ் ஆ ஊ ஆ அப்படியே சேர்த்து சொன்னாவே தெரியுமே இங்கே உச்சரிச்சு பாரு ஊ ப்ளஸ் ஆ வா வா வரதா இல்லையா அதே போல் ரு ப்ளஸ் ஆ
அது மட்டும் இல்லாமல் லு ப்ளஸ் ஆ ல. ஸோ இவையெல்லாம் ஸ்வர ஜன்ய அக்ஷராக. அதனால தான் அந்த யார லவ அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன சொன்னோம், செமி வவ்வல் அப்படின்னு சொன்னோம். ஸோ இதெல்லாம் செமி வவ்வல் அப்படின்னும். அதுக்கப்புறம் ஸ்வர ஆசிரித லெட்டர்ஸ்னு ரெண்டு இருக்கு, ஸ்வர ஆசிரித லெட்டர்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு இருக்கு. அது என்ன, விசர்கஹா, இந்த ரெண்டு புள்ளி வைக்கிறோம் இல்லையா, இது விசர்கஹா. அதே போல் அனுஸ்வாரகா, அந்த கோட்டுக்கு மேலே வைக்கிற அந்த புள்ளி, இதுக்கு அனுஸ்வாரகான்னு பேர். ஏன்னா ஸ்வரத்தை அனுசரித்து தான் இதனால் நிற்க முடியும், ஸ்வரத்தை அனுசரித்து. ஸோ அதை ஃபாலோ பண்ணோம். அப்போ அதனால தான் நம்ம இங்கே என்ன போட்டிருக்கோம், அஹ அம் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸ்வரத்தை ஆசிரயித்து தான் இருக்க முடியும். அதனால தான் இதுக்கு அனுஸ்வாரகா விசர்கஹா அப்படிங்கிற அந்த பேர் வந்தது. ஸோ இது வரைக்கும் நம்ம ஸ்வர லெட்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பார்த்தோம். அடுத்த வகுப்பில் வியஞ்சனானி அப்படிங்கிற அந்த லெட்டர்ஸை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி.